வணக்கம், நான் டாக்டர் கௌதம் ராம் பேசுகிறேன். இந்த பதிவில் தொப்பை ஏன் வருகிறது, தொப்பை குறைக்க நம்ம என்ன வாழ்வியல் மாற்றங்கள் செய்ய வேண்டும், தொப்பையை குறைக்க என்ன உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் போன்ற தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை, தொப்பை ஏன் வருகிறது என்று தெரிந்து கொள்வோம். தொப்பையை ஆங்கிலத்தில் சென்ட்ரல் ஒபேசிட்டி என்று சொல்கிறார்கள். இது அடிவயிற்றில் கொழுப்பு சேர்வதால் வருகிறது. சென்ட்ரல் ஒபேசிட்டி என்பது ஒபேசிட்டியோட ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது அதிக எடையோட ஒரு காம்ப்ளிகேஷன். இந்த சென்ட்ரல் ஒபேசிட்டி எல்லாமே டிஸார்டர்ஸ் ஆஃப் எனர்ஜி பேலன்ஸ், டிஸார்டர்ஸ் ஆஃப் ஆல்டர்ட் எனர்ஜி பேலன்ஸ் என்ற கிளாஸ்பேஷ்குள்ள வருகிறது. ஆல்டர்ட் எனர்ஜி பேலன்ஸ் என்றால் என்ன என்று பார்த்தால், நாம் சாப்பிடுகிற கலோரிக்கும் செலவு செய்கிற கலோரிக்கும் இடையே ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு உள்ள எல்லா கலோரிகளையும் உடல் உழைப்பின் மூலம் செலவு பண்றதில்லை, இதனாலதான் நமக்கு தொப்பை வருது. உதாரணமா, உடல் உழைப்பில்லாத ஒரு பெண்மணிக்கு ஒரு நாளைக்கு 1900 கலோரிகள் எனர்ஜி போதும். உடல் உழைப்பில்லாத ஆணுக்கு 2300 கலோரிகளே போதும். அதுவே உடல் உழைப்பு செய்யும், அதிகம் வேலை செய்யும் பெண்ணுக்கு 2300 கிலோ கலோரிகளும், உடல் உழைப்பு செய்யும் ஆணுக்கு 2800 கிலோ கலோரிகள் மட்டுமே போதும். நாம இதை விட வழக்கமா டெய்லி ஒரு 50-200 கலோரிகள் சாப்பிட்டாலே போதும். அதுவே நாள் அடைவில் 4-10 வருடங்களுக்குள் 4-20 கிலோ உடல் எடை அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதுதான் பேசிக் தொப்பை வருவதற்கு. இந்த பேசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே தொப்பையை குறைப்பதற்கான ஐடியா உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அதாவது, தொப்பையை குறைக்க நம்ம டயட்ல கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்புல அதிகமாக எனர்ஜி கொழுப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. நம்ம டயட் கண்ட்ரோல் பண்ணாமல், அதாவது உள்ள வந்து எனர்ஜி இன்டேக்கை நம்ம கம்மி பண்ணாமல் தொப்பையை குறைக்க முடியாது. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஸ்டோர் ஸ்டாக்ல நிறைய ஃபேட் வச்சிருக்கோம், அதை சீக்கிரமா குறைக்கணும்னா எனர்ஜி இன்டேக்கையும் குறைக்கணும். அதே மாதிரி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் பேசிக் தொப்பையை குறைக்கிறதுக்கு. எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணலாம்னு பார்த்தோன்னா, வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், ரெகுலராக பண்ற ஒர்க்லயே வந்து சில ஆல்ட்ரேஷன் பண்ணி எனர்ஜியை வந்து நம்ம வந்து பர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம். அதே மாதிரி மாடி ஏறுறதுக்கு நம்ம வந்து லிஃப்ட்ல போகாம நடந்தே போகலாம். இதெல்லாம் வந்து நம்ம எனர்ஜி பர்ன் பண்ற வழிகள். ஒரு மணி நேரம் ஸ்லோவா வாக் பண்ணாலே 250 கலோரிகள் குறைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே மாதிரி ஒரு மணி நேரம் ஃபாஸ்டா நம்ம வாக்கிங் பண்ணா 380 கலோரிகள் பேர்ன் ஆகுது. 1 hour ஃபாஸ்டா ஜாகிங் பண்ணோம்னா 980 கலோரி பேர்ன் ஆகுது. 1 hour ஸ்விம்மிங் பண்ணோம்னா 600-700 கலோரிகள் பேர்ன் ஆகுது. அதே மாதிரி 1 gram ஃபேட்டை நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னா 9 கலோரிகள் நீங்கள் பர்ன் பண்ணணும். 9 கலோரிகள் வந்து நம்ம வந்து பர்ன் பண்ணாதான் 1 gram ஃபேட்டை குறைக்க முடியும். இது மாதிரி நம்ம கலோரி கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணாதான் வந்து நம்ம தொப்பையை குறைக்க முடியும். இது மாதிரி கலோரி கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே மை ஃபிட்னஸ் பால் மற்றும் குரோனோமீட்டர் என்ற 2 apps இருக்குது. இந்த ஆப்பில் உங்களுடைய எடை என்ன, வயது என்ன, உங்களுடைய உயரம் என்ன போன்ற பேசிக் டேட்களை நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு, டெய்லி காலையில் என்ன சாப்பிட்றீங்க, மதியம் என்ன சாப்பிட்றீங்க, நைட் என்ன சாப்பிட்றீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க போன்ற தகவல்களை நீங்கள் அந்த ஆப்பில் ஃபீட் பண்ணிட்டா, உங்களுடைய ஹைட் எவ்வளோ, உங்கள் வெயிட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெயிட்டை குறைக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கலோரிகள் பர்ன் பண்ணணும், என்ன சாப்பிட்ணும் போன்ற தகவல்களை அது தெளிவாக உங்களுக்கு கூறும். அடுத்து, தொப்பையை குறைப்பதற்கு டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயட் வந்து நான் ஏற்கனவே வந்து உடல் எடை குறைய என்கிற பதிவை வெளியிட்டு இருந்தேன். அந்த உடல் எடை குறைய வீடியோவில் டயட் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு லெஃப்டில் இருக்கிற கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போகும். டயட் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ஒரு சில ஹோம் ரெமெடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். இந்த பதிவிலும் 2 home remedies சொல்ல போகிறேன். ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணால் போதும். மொதல் ஹோம் ரெமெடி, காலை தூங்கி எழுந்தவுடனே எம்டி ஸ்டொமக்கில் 1 glass ஹாட் வாட்டரில் 1 spoon லெமன் ஜூஸ் வந்து அதோட ரா ஜூஸா வந்து 1 spoon ப்ளஸ் 1/2 spoon இஞ்சி சாறு, 1 spoon எலுமிச்சை சாறு, 1/2 spoon இஞ்சி சாறு, இதை வந்து 1 glass ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடி. செகண்ட் ஹோம் ரெமெடி வந்து கொள்ளு. கொள்ளு வந்து நீங்கள் வந்து காலங்காத்தால அதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி போட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு டைமில் கொள்ளு கஷாயம் போட்டு குடிக்கலாம். கொள்ளை வந்து கஷாயமாக தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் சாப்பாடுலேயே வந்து கொள்ளு துவையெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை கொள்ளு வந்து நீங்கள் வந்து அவிச்சிட்டு கொள்ளு சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம்.
அப்படி இல்லைன்னா நீங்க டெய்லி இட்லி செய்யும் போது உளுந்துக்கு பதிலா கொஞ்சம் கொள்ளையை ஆட் பண்ணி இட்லி செஞ்சு இட்லி தோசை செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து நம்ம இப்ப பார்த்த டயட் அண்ட் ஹோம் ரெமடிஸ் கூட நீங்க செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகளை பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய வெயிட் ஆனது நார்மலா இல்ல ஓவர் வெயிட்டான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க வெயிட் நார்மலா அல்லது ஓவர் வெயிட் தெரிஞ்சுக்க பிஎம்ஐ பார்க்கணும். பிஎம்ஐ வேல்யூ 19 25 இருந்தால் அது நார்மல் வெயிட், 25 மேலே இருந்தால் அது ஓவர் வெயிட். பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறது என்பதை தெரிஞ்சுக்க ஏற்கனவே நம்ம சேனலில் பிஎம்ஐ கால்குலேஷன் பற்றி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம வீடியோக்கு லெஃப்ட் கார்னரில் இருக்கிற கார்டை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் ஓவர் வெயிட்டாக இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்காக ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் போன்ற ஏதாவது ஒன்று நீ கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே ஃபேட் இருக்கும். இந்த ஃபேட்டை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தால் தான் கடைசியாக தொப்பை குறையும். டைரெக்டாக இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் கண்டிப்பாக தொப்பை குறையாது. எனவே ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு, அதை கொழுப்பை கரைக்கிறதுக்காக செய்ய வேண்டிய சைக்கிளிங்கோ இல்லை ஜாகிங்கோ அல்லது ஸ்விம்மிங்கோ பண்ணுங்கள். அது பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து தொப்பை குறையும். உங்கள் வெயிட் நார்மலாக இருந்தால் வேணால் டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த வயிற்றை வலுப்படுத்தும் அப்டமல் எக்ஸசைஸ் மட்டும் செய்யலாம். அவங்க கூட தேவைப்பட்டால் வேணும்னா வந்து நீங்கள் வாக்கிங் ஜாகிங் எல்லாமே போய்க்கலாம். ஆனால் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சைக்கிளிங்கோ ஜாகிங்கோ இல்லை ஸ்விம்மிங்கோ போனால் தான் சீக்கிரமாக உங்களுக்கு தொப்பை குறையும். இதெல்லாம் முடியலனா கூட அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் வாக்கிங்காவது போங்க. இந்த வயிற்றை வலுப்படுத்தும் எக்ஸசைஸ்லாம் செய்கிறதுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பண்ணுறதுக்கு டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு போன்ற தளர்வான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த எக்ஸசைஸ்களை எப்பவுமே தரையில் ஃப்ளாட்டாக படுத்து செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் தான். அதனால் வந்து நீங்கள் பண்ணுற அந்த சர்ஃபேஸ் ஆனது நல்லா ஃப்ளாட்டாக சமதளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்கள் எல்லாமே வந்து நீங்கள் தரை விரிப்பு, அதாவது ஒரு ஃப்ளோர் மேட்டை போட்டு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்களை தலைகாணி இல்லாமல் தான் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்களை பண்ணும்போது எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும், இன்ஹேல் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் வந்து செஞ்சு முடிக்கும்போது எக்ஸ்ஹேல் பண்ணணும், மூச்சை வெளியே விடணும். இந்த வயிற்றை வலுப்படுத்தும் எக்ஸசைஸில் மொத்தம் 5 டைப் இருக்குது. முதல் டைப் அப்பர் அப்டாமினல் எக்ஸசைஸ், ரெண்டாவது டைப் சைடு மசில் எக்ஸசைஸ், மூணாவது டைப் லோயர் அப்டோமன் எக்ஸசைஸ், நாலாவது டைப் ஐசோமெட்ரிக் கன்ட்ராக்ஷன், அஞ்சாவது டைப் ஸ்ட்ரெச்சிங். இந்த எக்ஸசைஸ்கள் எல்லாமே எல்லா டைப்புமே பண்ணணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு டைப் பண்ணால் மட்டும் போதும் நினைக்கிறாங்க, அப்படி ஒன்றும் கிடையாது. எல்லா டைப் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதேமாதிரி இப்போ நான் சொன்ன ஆர்டரில் தான் பண்ணணும், ஆர்டர் மாற்றி பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் கிடைக்காது. முதல்ல அப்பர் அப்டாமன் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். அப்பர் அப்டாமன் எக்ஸசைஸில் இப்போ நான் பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து அப்டாமினல் கிரன்சஸ். இதை பண்ணுறதுக்கு தரையில் ஃப்ளாட்டாக ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. இப்படி படுத்துக்கிட்டு காலை மேலே தூக்கி தொடையையும் இந்த கால் மூட்டையும் வந்து 90 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கைகள் ரெண்டையும் கோர்த்து தலைக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு நல்லா முன்பகுதியை மட்டும் மேலே தூக்கணும். இது மாதிரி தூக்கும்போது சின்னானது நம்ம கழுத்து, அதாவது சின்னானது நெஞ்சு தொடக்கூடாது, மேல் உடம்பு மட்டும் நல்லா தூக்கணும். அப்படி தூக்கும்போது நல்லா வயிற்று பகுதியில் ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணணும். மேலும் பார்த்தோன்னா நம்ம கண்ணானது மேலே பார்த்துருக்கணும், நல்லா வந்து கண் மேலே ஸ்ட்ரைட்டாக பார்த்துருக்கணும். இது மாதிரி ஒரு 5 seconds இதே இதில் ஹோல்ட் பண்ணுங்கள். 5 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு 10 times பண்ணணும். 5 seconds ஹோல்டு 10 times பண்ணணும். இது வந்து அப்டமல் கிரன்ச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா வெயிட்டோட பண்ணுறது. இதில் வந்து பார்த்தோன்னா தம்பிள்ஸ் வச்சு பண்ணலாம். தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் மணல் ஃபில் பண்ணிவிட்டு 2 kg 3 kg உங்களால் பண்ண முடிகிற அளவுக்கு வெயிட் வர மாதிரி நீங்கள் வந்து மணல் ஃபில் பண்ணி அதை கரெக்டாக வந்து 2 kg 3 kg வர மாதிரி வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொன்ன அதே மாதிரி தான் தரை ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு காலை வந்து இதுமாதிரி தொடையையும் கால் மூட்டையும் 90 ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த தம்பிள்ஸை வந்து நெஞ்சுக்கு நேராக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி வந்து மேல் உடம்பு மட்டும் மேலே தூக்கணும். நம்ம சின்னானது நெஞ்சில் படாமல் பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 10 times பண்ணணும். இது வந்து இந்த வெயிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கோ அதுமாதிரி பண்ண ஆரம்பிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 2 kg 3 kg 4 kg போகலாம்.
இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அப்டமல் கிரன்ச்சஸ் வந்து இனிஷியல் பேசிக் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வந்த பிறகு நீங்கள் இந்த அட்வான்ஸ்டு எக்ஸசைஸ் அப்டமல் கிரன்ச்சஸ் வித் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பண்ணுற அப்டமல் கிரன்ச்சஸ் மட்டும் பண்ணவே போதும், வெயிட் வந்துறது உங்களால் ஒரு 1 week 10 days கழித்து அந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து உங்களை நல்லா வந்து செட் ஆன பிறகு பழகின பிறகு இந்த செகண்ட் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து சைடு மசில் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சைடு மசில் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா இது அதுக்கும் வந்து இந்த தம்பிள்ஸ் தேவைப்படும். இது மாதிரி வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ரிலாக்ஸாக நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு லெஃப்ட் கையை மடக்கி தலை கீழே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் தம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சைடில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த சைடில் நீங்கள் வந்து ஒரு டைட்னஸ், நல்லா ஒரு ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி ஒரு 10 times பண்ணணும். அதே போல் அடுத்த கைக்கும் லெஃப்ட் சைடுக்கும் நீங்கள் வந்து பண்ணணும். இது மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 5 seconds ஹோல்ட், ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து சைடு மசில் எக்ஸசைஸ்க்கு செய்ய வேண்டிய முதல் எக்ஸசைஸ். அடுத்து சைடு மசிலுக்கு செய்ய வேண்டிய ரெண்டு எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு தரையில் ரிலாக்ஸோடு படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு இது மாதிரி தொடையையும் கால் மூட்டையும் மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுக்கிட்டு இந்த குதிகால் மூட்டை கீழே இருக்கணும், பாதத்துடைய நுனிப்பகுதி மேல் நோக்கி இருக்கணும். இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா மூச்சை உள்ளே இழுத்து கையில் வச்சு கையை ரிலாக்ஸாக சைடில் வச்சுக்கிட்டு அடுத்து நல்லா மூச்சை உள்ளே இழுத்து இந்த மூட்டை தொடணும். இதுமாதிரி 5 seconds ஹோல்ட் பண்ணணும், ரிலாக்ஸ் ஆகணும். திருப்பி இதே மாதிரி ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணணும், ரிலாக்ஸ் ஆகணும். இது மாதிரி ரைட் ஹேண்டுக்கு ஒரு 10 times, லெஃப்ட் சைடுக்கு ஒரு 10 times பண்ணணும். இது வந்து சைடு மசில் எக்ஸசைஸோட பேசிக் ஸ்டேஜ். இதில் அட்வான்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு இதே தான், இதே பொசிஷன்லேயே நீங்கள் படுத்துட்ருக்கணும். தலையை வந்து தலைக்கு கீழே ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி இப்படி தொடணும். இது மாதிரி ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். திருப்பியும் இது மாதிரி இப்போ டச் பண்ணுங்கள், 5 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆப்போசிட்டு ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுல வந்து அட்வான்ஸ்லயே செகண்ட் இருக்கு, அதை இப்ப பார்க்கலாம். தரையில் இது மாதிரி ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு நல்லா கால் ரெண்டு மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இந்த கை ரெண்டையும் நல்லா மடக்கி தலைக்கி வச்சுக்கிட்டு இந்த மூட்டை அப்படி தரணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பண்ண ரிசல்ட்ஸ் இருக்கும். அடுத்து ஆப்போசிட் சைட் இது மாதிரி ஒவ்வொரு சைடுக்கும் 5 seconds ஹோல்ட் பண்ணிட்டு 10 times பண்ணணும். அடுத்து வயிற்றுக்கு செய்ய வேண்டிய மூணாவது எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து லோயர் அப்டமன் எக்ஸசைஸ். லோயர் அப்டமன் எக்ஸசைஸில் முதல்ல வந்து ஆல்டர்னேட் லெக் ரைஸ். இது வந்து பேசிக் எக்ஸசைஸ், இதை பற்றி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நிறைய ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு இதுமாரி காலை மேலே 90 degrees தூக்குங்க. ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து மேலே நல்லா தூக்குங்க, 5 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதுமாதிரி இந்த காலுக்கு 10 times, இந்த காலுக்கு 10 times பண்ணணும். அடுத்து லோயர் அப்டமனுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். இதை வந்து ரிவர்ஸ் கிரன்ச்சஸ் அல்லது லெக் கர்ல் என்று சொல்கிறார்கள். இதை பண்ணுறதுக்கு என்ன சொன்ன மாதிரி தரையில் ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு கை ரெண்டு ரிலாக்ஸாக பக்கவாடு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு காலை அப்படி மடக்கி தொடைய வந்து வயிற்றுக்கு அடி வயிற்றுக்கு மேலே வர மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பின்னோக்கி கொண்டு வரணும். நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி ப்ரெஷர் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது வயிற்று நல்லா ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணும். ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். திருப்பியும் வந்து நல்லா வந்து பின்னாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரெஷர் ஃபீல் பண்ணுங்கள். இது மாதிரி 10 times பண்ணணும். அடுத்து அடி வயிற்றுக்கு செய்ய வேண்டிய மூணாவது எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். லோயர் அப்டமன் எக்ஸசைஸ் தேர்ட் எக்ஸசைஸ். இதை வந்து ஆப் சைக்கிள் என்று சொல்கிறார்கள். இதை பண்ணுறதுக்கு தரையை ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. படுத்து
கைகளை சைடில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தொடைகள் லேசாக மடக்குங்க. மடக்கிக்கிட்டு நல்லா அப்படி சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஃபுல் எக்ஸ்டென்ஷன், அடுத்து ஃபுல் ஃப்ளெக்ஷன். இதில் வந்து தொடையில் தான் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணணும். ஃபுல் எக்ஸ்டென்ஷன், ஃபுல் ஃப்ளெக்ஷன், இது மாதிரி பண்ணணும். அடுத்து இந்த ஆப் சைக்கிளே செய்ய வேண்டிய அட்வான்ஸ்டு எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு தலையை லேசாக படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையில் வந்து 2 kg-3 kg உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டம்பிள்ஸ் கையில் பிடிச்சிக்கோங்க. செஸ்ட்டு நேராக மேலே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த ஆப் சைக்கிளிங் பண்ணணும். நல்லா ஃபுல் எக்ஸ்டென்ஷன், ஃபுல் ஃப்ளெக்ஷன், ஃபுல் எக்ஸ்டென்ஷன், ஃபுல் ஃப்ளெக்ஷன். அடுத்து 4th எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன். இதை பண்ணுறதுக்கு முதல்ல தரையை லேசாக படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு கைகளை சைடில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா வயிறு பகுதியை மட்டும் உள்ளே இழுக்கணும். நல்லா அப்படி உள்ள ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா வயிறு உள்ளே இழுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்படி இந்த வயிறு உள்ளிருக்க தெரியாதவங்க இந்த அடி எலும்பு பகுதியை, நம்ம இடுப்போட அடி எலும்பு பகுதியை கீழே வந்து ப்ரெஷர் பண்ணி உள்ளே அழுதுங்க. இப்படி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த சீரீஸ்லேயே இருக்கக்கூடிய கடைசி எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் பற்றி பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு தரையில் படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு நல்லா அப்படி கையில் பின்னாடி நீட்டிக்கோங்க. நல்லா திமிர் விடுற மாதிரி நல்லா கையை மேலே பின்னாடி வெளியே நீட்டணும், காலையை நீட்டணும், ஃபுல் டைட்டாக இருக்கணும், எங்கேயுமே லூஸ் விடக்கூடாது. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எங்கேயுமே டைட்டாக இருக்கணும், லூஸ் விடக்கூடாது. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸசைஸ் முடியும் போது லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணி எழுந்திருக்கு. இது மாதிரி இந்த எக்ஸசைஸ்களை தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது தொப்பை குறைவது உறுதி. என்னுடைய பழைய வீடியோக்குள்ள மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ நாள் சார் தொப்பை குறையும், நான் எவ்வளோ நாள் பண்ணணும் என்று கேட்கிறார்கள். இந்த தொப்பை குறைவது வந்து மினிமம் 1 month-3 months உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அது எப்படின்னா உங்களுடைய உடல் எடையை பொறுத்து, நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து. நல்ல எஃபர்ட் போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து எடை வந்து அதிகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்டானது மாறும். எஃபர்ட் நல்லா போட்டால் சீக்கிரமாக இருக்கும், உங்கள் எடை அதிகமாக இருந்தால் லேட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ்க்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 month பண்ணி நல்லாவே குறைஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அடுத்து வீக்லி ஒரு 2-3 times இதை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த தொப்பை குறைஞ்சது மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி டயட்டு நீங்கள் வந்து அன்கன்ட்ரோலபுளாக சாப்பிட்டீங்கன்னா, இந்த தொப்பையெல்லாம் குறைஞ்சி அன்கன்ட்ரோலாக சாப்பிட்டா மறுபடியும் தொப்பை இருக்கிற வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே வந்து டயட் கண்ட்ரோலையும் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ்க்கெல்லாம் தொடர்ந்து ஒரு மெயின்டெனன்ஸாக வீக்லி 2-3 times பண்ணும்போது தொப்பை குறைவதே கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த உடற்பயிற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த உடற்பயிற்சி, டயட் மற்றும் ஹோம் ரெமெடிஸை தொடர்ந்து பண்ணும்போது தொப்பை குறைவது உறுதி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு நல்ல தகவல்கள் உங்களுக்கு வீடு தேடி வர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.